हलो गाइस वेलकम बैक टू मदन इन्फो इनकी नम्म चैनल वीडियो पाकपोरना गांडा मृगम विसस सिरते इन रेंडु एनिमल एदु सेंददु अप्पडिंगिर वीडियो दा पाकपोरम अदनाल इंदा वीडियोवा स्किप पण्णाम पारुंगा इंदा वीडियो नीगा स्किप पण्णाम पाथीना इदोड आंसर नीगा मरक्काम कमेंट पण्ण मुडियुम अप्पडि कमेंट पण्णिट्टु उंगलोड फेवरेट एनिमल एदु अप्पडिंगिर मरक्काम कमेंट पण्णुंगा इप्पो वांगा नम्म इंदा वीडियोक्कुल्ला पोयिक्कलाम நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறதுனா ஸ்பீடு காண்டா மிருகத்தோட ஸ்பீடு வேணா 55 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் இது நீங்க சிறுத்தைக்கு தெரியுனா 130 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் இதுல காண்டா மிருகத்தை விட கொஞ்சம் வேகம் அதிகமா சிறுத்தைக்கு இருக்கு அதனால சிறுத்தைக்கு தான் ஒரு பாயிண்ட் நம்ம செகண்டா பார்க்க போறதுனா லைஃப் டைம் காண்டா மிருகத்தோட லைஃப் டைம் வேணா 50 இயர்ஸ் இது நீங்க சிறுத்தைக்கு தெரியுனா வெறும் 12 இயர்ஸ் தான் இதுல சிறுத்தையை விட ரொம்ப அதிக காலம் காண்டா மிருகம் வாழுது அதனால காண்டா மிருகத்துக்கு தான் ஒரு பாயிண்ட் நம்ம தேடா பக்க போறதுனா வெயிட் காண்டா மிருகத்தோட வெயிட் வேணா 2300 கேஜி இது நீங்க சிறுத்தைக்கு தெரியுனா 72 கேஜி தான் இதுல சிறுத்தையை விட ரொம்ப ரொம்பவும் அதிகமான வெயிட் காண்டா மிருகத்துக்கு இருக்கு அதனால காண்டா மிருகத்துக்கு தான் ஒரு பாயிண்ட் நம்ம फोर्थா பக்க போறதுனா ஹைட் காண்டா மிருகத்தோட ஹைட் வேணா 1.9 மீட்டர் இது நீங்க சிறுத்தைக்கு தெரியுனா 0.96 மீட்டர் இதுல சிறுத்தையை விட காண்டா மிருகம் கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கறனால காண்டா மிருகத்துக்கு தான் ஒரு பாயிண்ட் நம்ம ஃபிஃப்த்தா பார்க்க போறது என்னன்னா சக்சஸ் ரேட் காண்டா மிருகத்தோட சக்சஸ் ரேட் வேணா 75% இது நீங்க சிறுத்தைக்கு தெரியுனா 40% தான் இதுல சிறுத்தையை விட அதிகம் சக்சஸ் பண்றதுனா காண்டா மிருகம் தான் அதனால காண்டா மிருகத்துக்கு தான் ஒரு பாயிண்ட் நம்ம 6th பக்க போறதுனா பைட் ஃபோர்ஸ் காண்டா மிருகத்தோட பைட் ஃபோர்ஸ் என்னன்னா 1100 psi இது நீங்க சிறுத்தைக்கு தெரியுனா 475 psi தான் இதுல சிறுத்தையை விட கொஞ்சம் பைட் ஃபோர்ஸ் அதிகமா காண்டா மிருகத்துக்கு இருக்கு அதனால காண்டா மிருகத்துக்கு தான் ஒரு பாயிண்ட் நம்ம 7th பக்க போறதுனா ஹியூமன் அட்டாக் காண்டா மிருகம் வருஷத்துக்கு 500 மனித வரைக்கும் தாக்கி கொள்ளுது இது நீங்க சிறுத்தை எடுத்துட்டீங்கன்னா வெறும் 10 மனிதர் வரைக்கும் தான் தாக்கி கொள்ளுது இதுல ரொம்ப ரொம்பவும் அதிகமான மனிதர்களை காண்டா மிருகம் தாக்கி கொள்றதுனால காண்டா மிருகம் தான் ஒரு பாயிண்ட் நம்ம 8th பக்க போறதுனா ஜம்ப் காண்டா மிருகத்தால ஜம்ப் பண்ண முடியாது ஆனா சிறுத்தையால 10 ஃபீட் வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியும் அதனால சிறுத்தைக்கு தான் ஒரு பாயிண்ட் இந்த வீடியோ எண்ட்ல எது வின் பண்ணுச்சுனா காண்டா மிருகம் தான் வின் பண்ணுச்சு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எது வின் பண்ண போகுது அப்படிங்கறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற வீடியோட டாபிக் உங்களுக்கு இருந்தால அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனல் முதல் முறை வந்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் வரும் அதை பிரஸ் பண்ணி ஆல் வைங்க அப்பதான் நாங்க அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் Thanks for watching.